ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லேருந்து. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், அடுத்த மாதம் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஃபிசிக்கல் வந்து 41 சென்டரில் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 8லேருந்து என்ன ஆக போகுது, ஃபிசிக்கலுக்கான கால் ஃபார் வந்துட போது எல்லாருமே மார்ச் 8க்கு ரெடியாக இருங்க. அதுக்குள்ளே ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பர் ஆகாதவங்க இன்னும் 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது, ப்ரிப்பர் ஆகிடுங்க. ஸோ ரிசல்ட் எப்போ சார் வரலாம், ரிசல்ட் இன்று மாலையோ அல்லது நாளையோ வெளி வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏஆர்சிஆர்பி போர்டினுடைய அந்த அஃபிஷியல் பேஜ் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆக்சுவலாக ப்ரிலிமினரி ஆன்சர் கேன்னு ஒன்று வச்சிருப்பாங்க லிங்க்கு, அதை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தூக்கியிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடிய விரைவில் இருக்குது. அதாவது இன்னும் வித்தின் 24 ஹவர்ஸ், இன்று மாலையோ அல்லது நாளை மாலையோ கூட ரிசல்ட் வந்து வெளியிடப்படலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் பயந்துட்டு இருக்காம, ஸோ ரிசல்ட் வரும், நமக்கு தெரியும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பி பாசிட்டிவ், ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவாக இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் இருக்கக்கூடிய 2 வீக்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபிசிக்கலுக்கு இப்போயே ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் கிரவுண்டை பிடிச்சி ஓடுங்க, லாங் ஜம்ப்புக்கு தவா பாருங்கள், ரோப் எதனா இருந்தால் ஏற ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பண்ண ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் டைம் கைஸ், ஓகேவா. அதுதான் நான் சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ மார்ச் 8லேருந்து ஃபிசிக்கலுக்கும் கான்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படியே இருக்கும். ஸோ அதற்கான எல்லாமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.